தஞ்சை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய் உடைப்படுத்து கல்லணை கால்வாயில் கலந்து நோய் தொற்றை ஏற்படுத்தும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் டி கே ஜி நீலமேகம் நீரில் பார்வையிட்டு அலட்சியமாக செயல்பட்ட மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்தார் தஞ்சை மாநகராட்சிக்குட்பட்ட ஐம்பத்தி ஒரு வார்டுகளில் இருந்து பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலம் சேகரிக்கப்படும் கழிவுநீர் ராட்சச குழாய்கள் மூலம் தஞ்சை மாரியம்மன் கோவில் அருகே உள்ள சமுத்திரம் ஏரி அருகே சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்த நிலையில் தஞ்சை வட்டிக்காரத்தேரு பகுதியில் உள்ள கல்லணை கால்வாய் ஆற்றின் மேல் செல்லும் கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த ஒரு வாரமாக கழிவுநீர் ஆற்றில் கலந்து வருகிறது இதன் காரணமாக நோய் தொற்று அதிகரிக்கும் அபாயமும் ஆற்று நீரில் குளிக்கும் பொதுமக்களுக்கும் சிறுவர்களுக்கும் கால்நடைகளுக்கும் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் சூழல் உள்ளது இதனை கேள்விப்பட்ட தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் டிகேஜி நீலமேகம் பாதிப்படைந்த பகுதியை பார்வையிட்டு அங்கிருந்து மாநகராட்சி ஆணையரிடம் தொலைபேசி மூலம் இதுகுறித்து தகவல் தெரிவித்தாா் மேலும் உடனடியாக ஆற்றில் கலக்கும் கழிவு நீரை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சட்டமன்ற உறுப்பினர் டி கே ஜி நீலமேகம் தஞ்சையில் ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து ஓராண்டுகளுக்கு மேலாகவே இந்த குழாய் அங்கொன்று இங்கொன்றுமாக உடைப்பு ஏற்படுவதும் அதனை தொடர்ந்து பொதுமக்கள் கூறி சீர் செய்வதுமாக இருந்து வந்தது ஆனால் இன்றைக்கு சீர் செய்யவே முடியாத அளவிற்கு தொடர்ந்து ஓராண்டுகளுக்கு மேலாகவே இந்த குழாய் அங்கொன்று இங்கொன்றுமாக உடைப்பு ஏற்படுவதும் அதனை தொடர்ந்து பொதுமக்கள் கூறி சீர் செய்வதுமாக இருந்து வந்தது ஆனால் இன்றைக்கு சீர் செய்யவே முடியாத அளவிற்கு அது இன்றைக்கு உடைப்பெடுத்து மிகப்பெரிய அளவிலே தண்ணீர் ஆற்றிலே கலந்து செல்கிறது அது மாத்திரமல்ல தஞ்சையிலே இன்றைக்கு ஸ்மார்ட் சிட்டி என்கின்ற பெயரிலே நடைபெறுகின்ற அத்தனை பணிகளும் தரக்குறைவாகவும் மிகுந்த அதாவது அதிமுக அரசு கமிஷன் பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டங்கள் எல்லாம் நடத்துவதாக இருக்கிறது தவிர இது போன்ற மக்கள் பணிகளில் அவர்கள் ஈடுபடுவதாக இல்லை செய்தி தொகுப்பில் தற்போது ஒரு இடையே